கடகராகு மகர மகரக்கேது சொல்லலாம். கடகராகு மகரக்கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருங்க இப்போ சொல்கிறேன். கடகராகு வந்து எப்போவுமே அதாவது இதில் வந்து சுருக்கமாக கேட்டீங்க, கடகராகு மகரக்கேது குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. திரிநேத்திரன் ஏகே கடகராகு எப்பவுமே நல்லவர் தான். ஆனாலும் சரி, இந்த இடத்துல பாருங்க, கடகராகு மகரக்கேது இதில் தான் இந்த வந்து இந்த புராண கதைகள் சில கதைகள் வருது. திரிநேத்திரன் என்னென்ன என்ன கதைகள் வருது இந்த இடத்துல, ஆழிப்பேரலை, அமுதம் கடைதல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகத்திற்கும் மகத்திற்கும் மகரத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? முதல்ல கடகம் மகரம் என்ன? கடகராகு மகரக்கேதை பற்றி சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதோடைய பேசிக் அடி ஆழத்துக்கு போகிறாள்மா. கடகத்திற்கும் மகரத்திற்கும் உள்ள அமைப்புகள் என்ன? இந்த இடத்துல என்ன இருக்குது அதை என்றைக்காவது யாராவது உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த கடகத்திற்கும் மகரத்திற்கும் உள்ள பாயிண்ட் என்னன்றதை உணர்ந்திருக்கிறீங்களா? பூமியினுடைய சுற்றுப்பாதையில் இரண்டு முனை வளைவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் கடகமும் மகரமும். பூமி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்ற இடத்துல இரண்டு முனைகளில் திரும்பும் இல்லையா, அந்த இரண்டு முனைகள் தான் அந்த கடகமும் ராகுவும். இதை கடகம் ராகுனா கடகராகுக்கான அமைப்புகள் என்ன? சில புராண அமைப்புகளில் பார்க்கடலை தோண்டும் போது என்னது, பார்க்கடலை கடையும் போது அமுதம் வந்தது, அமுதம் வந்த உடனே தேவர்கள் ஒரு பக்கம் உட்காந்தாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் வந்தாங்க, ஸ்வர்ண பானுன்ற அசுரன் வந்து அங்கே போய் உட்காந்துட்டு சாகாவரம் வாங்கி விட்டான், சூரிய சந்திரர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள், விஷ்ணு வந்து வெட்டினார், தலை துண்டாக போய் விட்டது, வால் துண்டாக உடம்பு துண்டாக போயிடுச்சு, அவங்க அமுதம் உண்ட காரணத்தினால சாகலை, அவர்கள் அறக்கர்கள். இந்த இதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் இந்த மாதிரியான கதைகளுக்குள்ள ஜோதிடத்துக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடம் வராது. அதை விட நான் வேறு விதமாக சொல்லக்கூடிய ஒளித்தத்துவமாக எளிமையாக சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் கடகராகு மகரக்கேது. கடகம் என்றால் மகரம் என்றால் என்ன? கடகம் ஒரு முனை, மகரம் ஒரு முனை. இந்த கடக மகர முனைகளில் தான் பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையின் வளைவில் திரும்புது. இதை நம்ம உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லிட்டு நாம் பார்க்கின்ற பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூரியனுடைய வடக்கு பாதை சூரியனுடைய தெற்கு பாதைன்னு சொல்லுவோம். அதை இன்னும் தெளிவாக இன்றைக்கு நாம் வந்து ஒரு நிலையில் மனதில் தேக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டதால் திரிநேத்திரன் அந்த கடகமும் மகரமும் நம்முடைய பூமி சூரியனை சுற்றி வளைந்து வருகின்ற ஒரு பாதை, அந்த நீள்வட்ட பாதையின் ஒரு அமைப்பு. ஜாதகத்தையே நீங்கள் வந்து இது ஒரு வான்கோள பாதையாக நான் உயர்நிலை வகுப்புகளில் முதல் கிளாஸ்லேயே இதை சொல்லித்தரேன் பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸோட ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ராசிகள் எப்படி அமைக்கப்பட்டன, அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத தரும். இதில் வந்து நம்முடைய பண்டிகை அமைப்புகளில் கூட இதை பற்றி நிறைய விளக்கி இருக்கிறேன். பண்டிகை அமைப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழிபிறக்கும், தை அமைப்பு என்ன, இந்த அமைப்பு என்ன, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நிறைய ஒளித்தன்மையான ஒளி அமைப்பான ஒளியால் பிறந்தவங்க தான் நம்ம, ஒளியால் வாழ்கிறோம். சூரியன் நின்ற ஒளி இல்லைன்னா பூமி பிறக்கலை. சூரிய ஒளி ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் இல்லை என்றால் நம்ம இல்லவே இல்லை. சூரியன் இந்த நிமிஷம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு 100 வருஷத்தில் செத்து போவோம். எல்லா உயிர்களும் சூரிய ஒளி, அதற்கப்புறம் அது இல்லாமல் அந்த மாதிரியான அடிப்படையில் இங்கே மகரத்தில் இருந்து பூமி சூரியனை நோக்கி திரும்புகின்ற முதல் நாள் தை 1 தேதி. அதாவது சூரியனை விட்டு விலகி, சூரியனை விட்டு ஒளியை விட்டு விலகி இருளை நோக்கி போகின்ற சூரிய பூமி மீண்டும் ஒளியை நோக்கி திரும்புகின்ற முதல் நாள் தை 1 தேதி அந்த மகரமனை. அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கின்ற அன்னைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் தை 1 தேதி. இது நம்முடைய தென்னிந்திய பகுதியில் பார்த்தா நம்ம பொங்கலாக கொண்டாடுவோம், மற்ற தென் மாநிலங்களில் மகர சங்கராந்தி அதுன்னு கொண்டாடுவாங்க. ஒளியை நோக்கி திரும்புகின்ற அமைப்பு மகரம் என்பதால் அது முதன்மை, பண்டிகைக்குள்ளே வர வேண்டாம். உத்தராயணம், இதைத்தான் உத்தராயணம் தட்சிணாயணம்னு ஒரு விளங்காத வார்த்தையாக பூமியின் சூரியனின் வடக்கு பயணம் சூரியனின் தெற்கு பயணம்னு சொல்லுவாங்க. இந்த சமஸ்கிருதத்துக்குள்ளேயே போயிட வேண்டாம், ஜோதிடம் எளிமையானது. சமஸ்கிருதத்துக்குள்ளேயே போயிடாமல் நம்மளுடைய நாலெட்ஜை நம்ம அறிவுக்கு ஏற, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, நம்முடைய அறிவிற்கேற்றாற் போல இந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் மகரத்தின் சிறப்பு என்ன? மகரத்தின் முதல் நாள் அன்றுதான்
சூரியன் அது பூமி சூரியனாகிய ஒளியை நோக்கி தன்னுடைய இருள் பயணத்தை தன்னுடைய கடைசி நொடிய இருள் பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் ஒளியை நோக்கி திரும்புகின்ற அமைப்பு மகரத்தின் முதல் நாளில் ஆரம்பிக்குது. ஆகவே மகரம் சிறப்பானது. கடகம் அந்த ஒளி நோக்கிய பயணத்தை நோக்கி அப்படியே உத்தராயணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளியை நோக்கிய பயணத்தை நோக்கி பூமி போய் 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 அப்படியே அந்த ஒளியை சந்தித்து விட்டு அந்த ஒளியோடு ஒரு விதமான ஒரு அமைப்போடு இருந்துட்டு திரும்ப போய்கிட்டே இருந்தால் ஒரு எண்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த எண்டு திரும்ப வட்டம் தானே, அந்த எண்டிலிருந்து திரும்ப ஒளியற்ற நிலைக்கு வர வேண்டும் இல்லையா, அந்த எண்டு மறுபடியும் கடகத்துடைய அமைப்பு. இதுதாங்க மகரக்கேதுவுடைய அமைப்பு. ஒளியின் உச்சநிலை, ஒளியை நோக்கி போகின்ற நிலை, ஒளியை இழந்து திரும்பி வருகின்ற நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டு இதைத்தான் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கேதுக்கள். இங்கே இரண்டுமே சரராசி என்கின்ற ஒரு மிகப்பெரிய தன்மை, இரண்டுமே சரராசி என்கின்ற தன்மை. சரராசிகளில் இரண்டு ராசிகளும் ஸ்திரராசிகளில் தயவு செய்து வீடியோவில் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். வீடியோலேயே எல்லாத்தையும் விளக்கணும்னு நீங்கள் நினைக்காம மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகள் ஏன் அப்படிங்கிறத சில விஷயங்களில் வந்து நானே தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது, மூல நூல்களில் கூட இல்லாத சில விஷயங்களை ஜோதிடமனம் தேவரகசியம் பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுலலாம் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நான் பார்ட் டூவில் எழுதியிருக்கிறேன். இங்கே சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் உன்னதமானவை என்பது ஒரு ஒரு இது அமைப்பு. ஏன்னா ராசிகளில் இந்த கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உடனே காலபுருஷனுடைய கேந்திரங்கள்னு வந்துடுவோம். கேந்திரங்கள் வலிமையானவை, நான்கு சுவர்கள் இருந்தால்தான் ஒரு கட்டிடம் கட்ட முடியும். கேந்திரங்கள் வலிமையானவை என்கின்ற அமைப்பில் காலபுருஷனுடைய ஒன்றாவது வீடு, காலபுருஷனுடைய நான்காவது வீடு, காலபுருஷனுடைய ஏழாவது வீடு, காலபுருஷனுடைய பத்தாவது வீடு, இந்த நாலும் வந்து சரராசியாக வரும். இந்த சரராசிகள் மிகவும் உயர்வானவை. இந்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உயர்வானவை. இது பொதுவான பலன். இந்த உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையின் அடிப்படையில் சுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்கின்ற ஆதிபத்திய தன்மைகளை கொண்டு, ஒருவேளை மேஷ லக்னத்திலேயே பிறந்திருக்கிறாரா, நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுப தொடர்புகள் அடைந்திருக்கும் போது நல்ல விதமான பலன்களை தருவார். இந்த இடத்துல ராகுக்கேதுக்கள் கெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பொது பலன். எந்த இடத்திலும் சனி செவ்வாய் மட்டுமே இருந்தால் தொடர்பு இருந்தால் கெடுப்பாங்கன்றது நிச்சய பலன். சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக நற்பலன்களை தருவார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் சரராசிகளான மகரத்திலும் கடகத்திலும் இருக்கக்கூடிய ராகுக்கேதுக்கள் பொதுவாக நற்பலன்களை தருவார்கள் என்றாலும் கூட ராகுக்கேதுக்களுக்கு நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் சனி செவ்வாயின் பார்வையை மட்டும் தொடர்பை மட்டும் ராகுக்கேதுக்கள் அடைந்திருக்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்கள் கெடுபலன்களையே தருவார்கள் என்கின்ற நிச்சய விதியின் அடிப்படையில் இந்த மகர கடகம் அடிவிட்டு போயிடும். ஒருவேளை கடக மகரத்தில் ராகுக்கேதுக்கள் இருந்து குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய தனித்த புதனுடைய தொடர்புகளை மட்டும் ராகுக்கேதுக்கள் அடைந்திருக்கின்ற நிலையில் அந்த ஜாதகர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் ராகுவின் தசையில் சந்திரனின் பலன்களையும், என சந்திரன் அதற்கப்புறம் குருச்சுக்கரன் வந்துடுவார், இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகங்களைப் போலவும், இரண்டாவதாக தன்னை பார்த்த கிரகங்களைப் போலவும் மூன்று நிலையில் பலன். சாரம்லாம் இங்கே நான் சொல்லலை ராகுக்கேதுக்களுக்கு, தவிர கேந்திரங்களும் சொல்லலை. தன்னுடைய கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகங்களின் பலன்களையும் கவர்ந்து செய்யும் ராகு அப்படிங்கிறது கூட இப்போ வந்து ஒரு நிலவில் போகிற போக்கில் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாயா, அவன் சொன்னதன் அடிப்படையில் இப்படித்தான்ட்டுலாம் போக முடியாது. நமக்கு தெரியாத நமக்கு உணராத விஷயங்கள், நமக்கு தெரியலன்னா கூட நமக்கு அறிவு பெரிய ஒன்றும் அறிவு இல்லை. ஆனால் நமக்கு முட்டாள்தனமாக பத்து பொருத்தம் போல் நட்சத்திர பொருத்தம் போல் முட்டாள்தனம் என்று தெளிவாக தெரிந்து விட்ட சில விஷயங்களை விமர்சிக்கத்தான் செய்யணும். இங்கே ராகுவின் கேந்திரங்கள் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். ராகு தசையிலே ராகு தான் என் மண்டையிலேயே ஊறி போன கிரகம். அதை என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், என்னை எதிரியாக நினைப்பவர்களாக இருக்கட்டும், என்னை விமர்சிப்பவர்களாக இருக்கட்டும், ராகுவிற்குன என்னுடைய வாழ்நாளை முழுமையாக தொலைத்த நிலையில் நான் எழுதிய கட்டுரைகள், நான் எழுதியிருக்கின்ற சொல்லியிருக்கின்ற விளக்கங்களை உங்களுடைய மனது கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே தீரும். ராகுவை பொறுத்த விஷயத்தில் அதை நான் பெருமையாகவே சொல்லிக்குவேன். ஆயினும் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அங்கே ஆதிபத்திய அமைப்பிற்கேற்றாற்போல சனி கேது திசையில்
என்ன ஆதிபத்தியத்திற்கு அந்த ஜாதகருக்கு உரியவரோ அந்த ஆதிபத்தியத்தையும், ராகு எந்த ஆதிபத்தியம், மூன்றாம் விடா, நான்காம் விடா, ஐந்தாம் விடா என்பதை பொறுத்து அங்கே சுபத்துவமாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும், பாவத்துவமாக இருக்கும்போது கண்டிப்பாக சனி செவ்வாய் மட்டும் தொடர்புன்னு தீய பலன்களையும் செய்வார்.